கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 8. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். சங்கீதம் 32:11. இந்த இரவின் கீதத்தை படிக்கிற எல்லா விசுவாசிகளும் இந்த ஆசீர்வாதமான செய்திகளை அதிகமாக புகழ்ந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த உலகத்தின் அற்பமான சந்தோஷத்தை காட்டிலும் உண்மையான சந்தோஷத்தை பெறுவார்கள். உலக காரியங்களில் பிரியம் வைத்தால் தொடர்ந்து துன்பம் அடைந்து சந்தோஷத்தை இழப்பார்கள். மேலானவைகளிலும் கர்த்தரிலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின மகிமையான காரியங்களிலும் பிரியம் வைத்தால் உண்மையில் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஏனெனில் கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். அவரது நன்மைகளில் ஒன்றும் குறைவுபடாது. நம்பிக்கையிலும் முயற்சிகளிலும் நேர்மையாக இருப்பவர்கள் கர்த்தரை புகழ்ந்து சந்தோஷத்துடன் கெம்பீரிப்பார்களாக. இதனால் அவர்களது மாம்சீக பலவீனங்கள் மூடப்படுவதோடு அவர்களது சிந்தனையும் செம்மையாக இருக்கிறது. நீதியின் ஆளுகையாகிய 1000 வருட அரசாட்சி சமீபமாக இருக்கிறது. இதில் பெரிய சத்ருவாகிய சாத்தான் கட்டப்பட்டு பூமியின் வம்சங்களையெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்பதே ஆமேன்.